हेलो फ्रेंड्स, वेलकम टू रेवास आर्ट्स। ना रेवती शिवकुमार। நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ மூணு ஆப்ஷன் வரும், இதில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். சுபாங்கிற பாப்பா எங்கிட்ட கேட்டிருந்தாங்க வீட்லேயே எப்படி கேன்வாஸ் போர்ட் ரெடி பண்ணுறது அப்படின்னு. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வீட்லேயே ரொம்ப சுலபமாக கேன்வாஸ் போர்ட் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் கேன்வாஸ் போர்ட் தேவையோ அந்த சைஸ்க்கு மெஷர் பண்ணி இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நான் ஒயிட் கலர் அக்ரலிக் பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒருவேளை உங்ககிட்ட அக்ரலிக் பெயிண்ட் இல்லை அப்படின்னா இந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஒயிட் பேப்பர் நீங்கள் ஒட்டிடுங்க. இந்த கார்ட்போர்ட் எந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதே சைஸ்க்கு ஒயிட் கலர் பேப்பரோ அல்லது ஒயிட் கலர் சார்ட்டோ நீங்கள் ஒட்டி அது நல்லா காயணும். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே மறுபடியும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணணும். இப்போ நான் அக்ரலிக் பெயிண்ட் தான் அப்ளை பண்ணியிருந்தேன். அது நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கு மேலே நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூ அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கக்கூடாது. எல்லா பக்கமும் சமமாக நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டதுனா இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து அதை வச்சே நீங்கள் அப்ளை பண்ணி விட்டீங்க அப்படின்னா க்ளூ எந்த பக்கமும் எக்ஸஸாக இருக்காது. க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம கேன்வாஸ் ஒட்ட போகிறோம். ஒருவேளை நீங்கள் வீட்லேயே தப்பிங்க அப்படின்னா உங்ககிட்ட ஸ்டாக் இருக்குங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கிக்கோங்க. ரொம்பவும் தின்னாக இருக்கக்கூடாது இந்த கேன்வாஸ், கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியான கேன்வாஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த கேன்வாஸில் ரெண்டு பக்கம் இருக்கும். ஒரு பக்கம் நல்லா ஷைனிங்காக இருக்கும், க்ளூ இருக்கும், அதில் அயன் பண்ணுறதுக்கான பக்கம் அது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இருக்கும். ப்ளைனாக இருக்கிற பக்கம் மேலே இருக்கணும். க்ளூ தடவின பக்கத்தை நம்ம க்ளூ தடவின கார்ட்போர்டில் ஒட்டிடலாம். ப்ளைனாக இருக்கிற பக்கம் மேலே இருந்தது அப்படின்னா தான் பெயிண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒட்டும்போது எந்த விதமான சுருக்கமும் இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்து கவனமாக ஒட்டிக்கோங்க. சுருக்கங்கள் இருந்தது அப்படின்னா நம்ம பெயிண்ட் பண்ணும்போது நல்லா இருக்காது. அது வந்து பெயிண்ட் பண்ணும்போதும் நல்லா இருக்காது, பார்க்குறதுக்குமே அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ நம்ம ஒட்டியாச்சு. இதை அடுத்த பக்கமாக திருப்பி வச்சுருக்கேன். இப்போது இந்த கேன்வாஸில் கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸஸாக இருக்குது. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஒட்டும்போது கரெக்டாக இருக்கும், ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிடுறோம். நாலு பக்கமும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த நாலு பக்கத்துலேயுமே நம்ம கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம ஒட்ட போகிறோம். இப்போ இந்த கார்ட்போர்டில் வந்து லெட்டர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெட்டர்ஸ்லாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க, அப்படியே விட்டுருங்க. அப்படி இல்லை, இந்த லெட்டர்ஸ்லாம் வேண்டாம், இது நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒயிட் கலர் பேப்பரோ அல்லது கலர் பேப்பரோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வச்சு நீங்கள் மறுபடியும் இதுக்கு மேலேயும் ஒட்டிடுங்க. இந்த க்ளூ அப்ளை பண்ணுறதும் அங்கங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க, சமமாக இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அழகாக நீட்டாக ஒட்டிடுங்க. கேன்வாஸ் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்குங்க, ஏன்னா ரொம்பவும் தின்னாக இருக்கிற கேன்வாஸும் இருக்குது. அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா பெயிண்டிங் பண்ணும்போது அந்த பெயிண்ட் வந்து ஸ்மஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். அதனால கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரியான கேன்வாஸை நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இந்த நாலு பக்கமும் நம்ம ஒட்டிடணும். ஒட்டும்போது இந்த கார்னரில் வந்து கொஞ்சம் அதிகமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இருந்ததுனால தான் இது பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ நான் வந்து நாலாவது பக்கத்துக்கு அப்ளை பண்ணிவிட்டேன். நாலாவது பக்கத்தையும் நம்ம ஒட்டிடலாம். நம்ம க்ளூ அப்ளை பண்ணியிருக்கிறதுனால இந்த போர்டு வந்து கொஞ்சம் வளைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குங்க, அதனால இது கொஞ்சம் காயட்டும். இந்த க்ளூ நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம புக்கோ அல்லது வேறு ஏதாவதோ பெயிண்ட் பாக்ஸோ இந்த மாதிரி ஜாமெண்ட்ரி பாக்ஸோ ஏதாவது வச்சு இதுக்கு மேலே வெயிட் வச்சுருங்க. வெயிட் வச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து சமமாக இருக்கும், இல்லைனா ஒரு பக்கம் மட்டும் வளைஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ நான் அப்ளை பண்ணிட்டேன், நல்லா ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் இது வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது வந்து வளைஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இதுக்கு மேலே நான் புக்ஸ் வைக்க போகிறேன். ஒரு ரெண்டு மூணு புக்ஸ் நம்ம இதுக்கு மேலே வச்சிடலாம். இந்த மாதிரி புக்ஸ் வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து சமமாக இருக்குங்க. ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த புக்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். இதுக்கு மேலேயே பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா சூப்பரான வீட்லேயே ரெடி பண்ண கேன்வாஸ் ரெடியாக இருக்கும்.
இந்த கேன்வாஸ் போர்டில் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு விருப்பமான ஆயில் பெயிண்டிங்கோ அல்லது கேன்வாஸில் அக்ரலிக் பெயிண்டிங்கோ நீங்கள் பண்ணிக்கலாம். வீட்லேயே கேன்வாஸ் போர்டு ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.